ஹலோ யூஸ் எனக்கான வீடியோ அதை பற்றின நம்ம எப்படி நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கு லைசன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லைசன்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி, மொபைல் ஆப் ஸ்டூடியோவில் எப்படி லைசன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறதையும் நான் காட்டுறேன். அப்புறம் வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோவில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ வாங்க கிரியேட்டர் ஸ்டூடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் மொபைலில் தான் ரன் பண்ணுறீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரியேட்டர் ஸ்டூடியோ நீங்கள் ஈஸியாக மொபைலில் ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த 3 ஐக்கான கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணி studio.youtube.com வந்துருங்க. பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட் வந்து வீடியோ செக்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோக்கு லைசன்ஸ் ஆட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு வந்து அதை வந்து டீஃபால்ட்டாகவே வந்து செட் ஆகிருக்கும். இதுதான் உங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து டீஃபால்ட்டாகவே வந்து செட் ஆகிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா யூடியூப் மட்டும்தான் என் வீடியோ வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறது அதுக்கான அர்த்தம். நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், என் வீடியோ வந்து யூடியூப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நான் லைசன்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில், அதுதான் உங்கள் எல்லா வீடியோக்கும் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்படுத்தவில்ல. 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட், இது வந்து நீங்களே சொல்கிறீங்க என் வீடியோ வந்து யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதை வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்கள் வீடியோவோட லைசன்ஸ் டைப் வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இது டீஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸில் தான் எல்லா வீடியோவுக்கும் வந்து செட் ஆகிருக்கும். இதுதான் இந்த லைசன்ஸ் டைப்பு. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம மொபைல் ஆப் ஸ்டூடியோவில் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஆப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து எந்த வீடியோக்கு லைசன்ஸ் ஆட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க் ஐக்கான் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அண்டு ரைட் ஓனர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸில் தான் செலக்ட் ஆகிருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட் இருக்கும். இப்போ அது ரெண்டுமே உங்களுக்கு என்னென்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு வந்து லைசன்ஸ் ஆட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, ஆனால் உங்கள் வீடியோக்கு வந்து எப்படி கேட்டகரி சூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கேட்டகரி சூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்.